கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை. மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் புதிய இணையதளம் மூலம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என மத்திய அரசு தகவல். செம்மொழி தமிழாய்வு நிறுவன விருதுகள் மூன்று தமிழறிஞர்களுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பத்தாயிரத்து 696 கோடி ரூபாய்க்கான புதுச்சேரி பட்ஜெட் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல். மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜிம்பாப்வே அணிக்கு 290 ரன் இலக்காக நிர்ணயித்தது இந்தியா.